நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டிருக்க வீடியோ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். நடிகை விஜயலட்சுமி அவர்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே சீமான் அவர்கள் தான் கிராஸ் அவுட் ஆவாங்க. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அதுல இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்பியிருக்காங்க, அதை பத்தி நம்ம இப்போ பாக்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னால கர்நாடகால இருக்க முடியல, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பாக்குறதா இல்ல வேலைக்கு போறதான்னு எனக்கு தெரியல. போன வருஷம் இந்த நிலைமையா இருக்கும் போதுதான் சீமான் என்னோட வாழ்க்கையில வந்தாரு. அவர் மேல நான் வழக்கு பதிவு பண்ணிருந்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு எந்த பதிலுமே அவங்க எனக்கு சொல்லல. அதனால இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என் வெல்விஷர் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை தெளிவா கேட்டுக்கோங்க. நான் கொஞ்ச நாளா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். அதனால இந்த ஒரு வாரத்துல நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 12 வருஷமா நான் பண்ணாத தப்புக்கு பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில அவங்க இதெல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு வராங்க அப்படின்னு ஏ மேல சில விஷயங்களை திணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த சூழ்நிலையில என்னை தள்ளிட்டாங்க, எனக்காக யாருமே இல்ல, எனக்காக யாருமே சிந்திக்கல. சோ எதுக்காக இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அனுபவிக்கணும்? சோ அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், அதுவும் இந்த வாரத்துக்குள்ள எடுக்க போறேன். ஆனா எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. நான் லெட்டரே எழுதி வச்சு செத்துட்டாலுமே சீமான் அவர்களை பத்தி நான் எழுதுறேன் அப்படின்னா அவரோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா காவல்துறையோட சப்போர்ட் மூலியமாவும் அந்த லெட்டரை மாத்தி வச்சிருவாங்க. கர்நாடகால ஏதோ நடந்துச்சு, அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் செய்திகள் வெளியே வரும். சோ அதனால நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சீமானும் காவல்துறையும் மட்டும்தான். இத்தனை நாள் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாருமே சீமானோட சேர்த்து வைக்கணும்னு என்ன பேசவே இல்ல. 12 வருஷமா பண்ணாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் காவல்துறையும் தான். கண்டிப்பா என்னோட உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்க எனக்கு எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் உயிரோட இருக்கும் போதே கிடைக்காத நியாயத்தை நான் இறந்த பின்னுமாது நான் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.